ஜெயா டின்னர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையலை இன்றைக்கி நம்ம பார்க்க போது கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கடலைக்கறி வந்து கேரளாவில் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக பண்ணுவாங்க, ஆனால் நம்ம டேஸ்ட் வந்து நமக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக திக்காக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கடலைக்கறி பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் தேங்காய், பட்டல் அவங்க ஏலக்காய், கொஞ்சம் முழு தனியாக, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி வறுத்து அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் அடித்து இந்த கடலை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. கடலைக்கறிக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு கொண்டக்கடலை 150 கிராம், தக்காளி 2 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தேங்காய் 4 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 4-5 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், முழு தனியா 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், முழுகரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு. என்னங்க, இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மகிட்ட இருக்க இந்த கடாயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மசாலா அடி பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்மகிட்ட இருக்க இந்த சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு முழு தனியாக போடுறோம். கொஞ்சம் தேங்காய், காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுக்கணும். இதை வறுக்கும் போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் வந்து வறுத்தெடுக்கும் போது வந்து ஒரு தேங்காய் வந்து சில தேங்காய் பார்த்திங்கன்னா, ஒரு தேங்காய் சொல்ல முடியாது, சில பகுதி தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும், இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் ஊற்றுங்க பார்த்திங்கன்னா, சில பேர் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேங்காய் வறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கலர் கரெக்டாக வராது, கரெக்டாக ஃப்ரையும் ஆகாது. அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சோம்பு போடுறோம். இந்த சோம்பு போட்ட பிறகு இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே தாளிப்பாக போடுறேன். இதுக்கு பிறகு முழு தனியா. இந்த இடத்துல முழு தனியா அதிகமாக போடணும்னா 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ஏன் கேட்டால் இல்லை, தனியாக போடுறோம், யூஸ் பண்ணுறோம், அதனால் அதிகமான தனியா இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, திருவி வச்சுருக்க இந்த தேங்காய். இந்த கடலைக்கறிக்கு வந்து இந்த மசாலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதுக்கு பிறகு இந்த காஞ்ச மிளகாய். இங்கே பாருங்கள், வறுக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த எண்ணெய் இப்படி நல்லா அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக ஈவனாக வந்து உங்களுக்கு வறுக்க முடியும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் வரும், ஒரு பகுதியில் வந்து கலர் வராது. அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா வறுக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ரெடி பண்ணியிருக்குன்னு சொல்லி. சரிங்களா, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்சு இந்த கொண்டக்கடலை தாளிப்பு போட்டு வெங்காய தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ அதே டைமில் இதை பேஸ்ட் அரைக்க கொடுத்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டாக் வாட்டர். அதாவது இந்த கடலை வேக வச்ச தண்ணியை சில பேர் வந்து வடிகட்டுருவாங்க. அப்படி வடிகட்டினா உங்களுக்கு வந்து யூஸே இல்லை இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா சத்தும் கிடைக்காது, அதே டைமில் அந்த டேஸ்ட்டும் கிடைக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், தெளிவாக குக் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஸ்டாக் வாட்டரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தாளிப்புக்கு சோம்பு போடுறேன். இந்த சோம்பு கொஞ்சம் போட்ட பிறகு லைட்டாக பொறிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட போகிறோம். இப்போ தாளிப்புக்கு பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். இதோட நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசை கப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடலாம். சரிங்களா, அதே டைமில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் 1/2 கட் பண்ணி போடலாம், இல்லை இந்த மாதிரி பொடிசாக வேணால் நீங்கள் பொடிசாகவும் போட்டுடலாம். அதே டைமில் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப வதங்க வேண்டாம், அதாவது கரெக்டாக ஒரு 60% அளவுக்கு வெங்காயம் வதங்கிருக்கணும். ரொம்ப கலர் மாறினாலும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் கொடுக்காது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு வீட்டில் பண்ணும்போது அந்த வெங்காயம் வதங்குற பக்கமும் அந்த மசாலா ரெடி பண்ணுற பக்கமும் அதே டைமில் இந்த கடலை தண்ணி, அந்த கொண்டக்கடலை வேக வச்சிங்களே அந்த தண்ணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு அதிகமாக வேண்டாம், அந்த கொண்டக்கடலை வேகக்கும் போது நான் சால்ட் போட்டிருக்கேன், அதனால் வந்து இதில் கம்மியாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு வேக வச்ச நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்சு இந்த கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணுறேன்.
இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதி வரட்டும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் இதில் போட்டுறேன். இப்போ இந்த மசாலா நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா, அதாவது இந்த கடலைக்கறிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் போட போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு இந்த மசாலா இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிரேவி டெக்ஸ்டர் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த கடலைக்கறி பார்த்திங்களா, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் லைட்டாக மேலோட்டமாக கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். இந்த கடலைக்கறி பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம். சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது, அதனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரீஃபண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி கேரளா பண்ணுற கடலைக்கறி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல்ல இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான ரெசிபி சொந்த நன்றி, வணக்கம், சீ யூ, பை-பை, டேக் கேர்.